வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அடபொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அடபொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே வெளிநாடுகளில் பெருமளவில் பயிரிடப்பட்டு வந்த கிவி பழத்தினை மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலம் அறிமுகப்படுத்தி அதில் ஆராய்ச்சியும் செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிவி பழம் ஓர் அறிமுகம் விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அசோக்குமார் அவர்கள். ஒரு புது வகையான பழப்பெயர். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் கிவி பழத்தை அறிமுகம் செய்து கொண்டு வருகிறோம். இது பெரும்பாலும் வெளிநாட்டில்தான் சாகுபடி செய்து வருகின்றனர். பெரும்பாலும் சிலி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இருந்தாலும் சைனாவில் இது ஒரு தேசிய பழமாகவே அறிமுகத்து வருகின்றனர். ஆனால் இந்தியா பொறுத்த மட்டில் இமாச்சல் பிரதேச உள்ள சோலானில்தான் அதிகமாக இதை சாகுபடி செய்து வருகின்றார்கள். தற்பொழுது தமிழ்நாடு வேளாண் பிள்ளையில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொடைக்கானலிலும் நாங்களும் இந்த கிவி பழத்தை சாகுபடி செய்வதற்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். கிவி பழம் என்பது ஒரு கொடி வகையான பயர். இது எப்படி நம்ம இது சாகுபடி செய்வது என்றால், நல்ல ரகங்களை தேர்ந்தெடுத்து இந்த கிவி பழத்தின் ஒன்றுக்கு ஆறு அடி அகலம் இடைவெளி விட்டு குழி விட்டு நம்ம அளவை எடுத்து விட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒரு அரை கிலோ வகையில் தொழுவரம் செய்துவிட்டு தொழுவரம் போட்டு அதற்கப்புறம் அந்த தொழுவரத்தை நல்ல அந்த கூலியை முடி விட்டு அந்த செடியை நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம். அந்த கிவி பழமானது அந்த பயிர் எப்போ இது பருவநிலை இதுக்கு பிளான்டிங் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு கரெக்டான பருவநிலை என்றால் ஜூன் தான் இதுக்கு கரெக்டான பருவநிலை. இது எந்த டெம்பரேச்சரில் அதிகமாக வரும்னு பார்த்தா நம்ம கொடைக்கானலில் உள்ள சில்லிங் டெம்பரேச்சர்னு பார்த்தா 7 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கிற கூடிய குளிர் பிரதேசத்தில் தான் இந்த கிவி பழம் சாகுபடி செய்ய முடியும். அது கொடைக்கானலில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு நல்ல உகந்ததாகவும் இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் முடிவின்படி பிளான்டிங் ஒவ்வொரு பிளான்டிங்கும் இன்னொரு பிளான்டிங்கும் ஆறு அடி இடைவெளி விடுறோம். அதுக்கு ஒரு அடி அகலமும் ஒரு அடி குழி ஆழமும் எடுத்து அதில் உள்ள தொழுவரத்தை நிரப்பி செடியை நட்டு வருகிறோம். அதில் டீ வடிவ அமைப்பில் திராட்சை போன்ற பந்தில் டீ வடிவு அமைப்பில் நாங்கள் கொடியை ஏற்று வளர்ந்து விடுகிறோம். அந்த கொடியில் அதிகமாக வளரவிடாமல் 5 முதல் 6 அடி வரை அந்த கொடியை வளர்த்து விட்டு நல்ல தளர படர விடுகிறோம். அப்போது நம்மளுக்கு நல்ல பக்கவாட்டு கிளைகள் அதிகமாக இந்த கொடியில் படர்ந்து கொண்டு வருகின்றது. இது 5 மாதங்கள் வரை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொடியினுடைய இலைகள்லாம் உலர்ந்து விடும். அப்போது நம்ம கவாத் செய்ய வேண்டும். எப்போ உருக்க காலகட்டத்தில் கவாத் செய்ய முடியும். எதுக்காக நம்ம இந்த கிவி பழத்தில் கவாத் செய்கின்றோம் என்றால், நல்ல மகசூலும் பட் பிரேக்கிங் ஆகிறதுக்கும் நல்ல ஃப்ளவர் இனிஷியேஷன் ஆகிறதுக்கும் கவாத் செய்கிறோம். இந்தியாவில் மொத்தம் 7 ரகங்கள் உள்ளன. அதில் நாங்கள் ஹார்ட்வர்டு, ஐவார்டு, ப்ரோனா, மாண்டி இந்த மாதிரி ரகங்கள் நாங்கள் தேர்வு செய்து நாங்கள் நடவு செய்திருக்கோம். Thank you.
பார்த்துட்டு இருக்கிற இப்போ ஒரு கிவி வந்து ஹை வாடர் ரகன்றது. இந்த ரகம் நல்ல கூடிய அமைப்பு, ஒரு 5 முதல் 6 அடி வளரும், நல்லா தளர்ந்து இருக்கும், இலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாகவும் இதய வடிவில் அமைப்பாக படரும். இது நல்லாவும் மகசூல், அதாவது ஒரு கொடிக்கு 5 முதல் 6 பழங்கள் தரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 50 to 60 கிலோ வரை ஒரு வருடத்திற்கு சராசரியாக மகசூல் தரும் இந்த ஹை வாடர் ரகம். இப்போது நம்ம ஹைவார்டு ரகத்தை நம்ம பொறுத்து மட்டும் அது வந்து உருளை வகையான வடிவமாக இருக்கும். அது நல்ல ஸ்பேன், நல்ல ஸ்பைன்ஸ், நல்ல ஒரு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பழத்தினுடைய அவுட்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய கிவி ரகம் வந்து புரோனோ என்ற ரகம். இது வந்து பல இதுவும் அதே மாதிரி கொடி அமைப்பு சேர்ந்தது தான். இந்த புரோனோ ரகத்தினுடைய இலை வந்து இதய வடிவ அமைப்புகளாகவும் நல்லா படர்ந்து க்ரீனிஷாகவும் இருக்கும் ஹைவார்டை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து இந்த பழம் வந்து உருளை வடிவ அமைப்பில் இருக்கும், அதில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த பழனுடைய அவுட்டர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனி க்ரோத்தாக இருக்கும். ஒரு கொத்தில் 7 பழம் இருக்கும் இந்த புரோனோ வகை பழம். ஆகவே விவசாய பெருமக்களே, வரும் காலங்களில் கிவி ரக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிவி ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாற்றை பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். மேலும் விவரம் பெற முனிவர் ஜி அசோக்குமார் அவர்களை 0968650535555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.